பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. கல்யாணி, விருச்சிக ராசி, அனிஷ நட்சத்திரம். சிவகோத்ரஸ்ய கல்யாணி நாமதேயஸ்ய அனிஷ நட்சத்திராணாம் விருச்சிக ராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவ்யை நமஹ, ஓம் துர்காயை நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வர்யை நமஹ. நடந்ததெல்லாம் நேர்ல பார்த்துட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி மௌனமா இருக்கிய தாயே. ஓம் ஆகாச காமிண்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகிண்யே நமஹ, ஓம் திவ்யாம்பரதரா. ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? என் குழந்தை கல்யாணிக்கு ஏன் இப்படி ஒரு கதி? ஓம் பாபதாரிண்யே நமஹ, ஓம் வரதாயே நமஹ. அவளை இப்படி அல்பாயசுல பறி கொடுக்கறதுக்காகவா நாங்க இவ்வளவு ஆசையா பெத்தெடுத்து வளர்த்தோம்? அவ மேல உயிரே வச்சிருக்கோம். சொல்லுமா, கல்யாணிக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ஏன் இப்படி ஒரு அபூர்வ சக்தியை கொடுத்துருக்கு? அவளை வச்சு நீ என்ன சாதிக்க போற சொல்லு. வேண்டாம் தாயே, வேண்டாம். என் குழந்தைய யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அவளுக்கு பேரும் புகழும் வாங்கி தர வேண்டாம். அவ சாதாரணமா எங்க குழந்தையாவே இருந்தா போதும். நாங்க கண்ணை மூடுற வரைக்கும் கல்யாணி எங்க கூடவே எங்க பொண்ணாவே இருக்கணும். ஜோசிய சொன்ன மாதிரி அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவளை நீதான் காப்பாத்தணும். அவளை தீர்க்காயுசோட வச்சிருக்கணுமா? நாங்க ஒன்னதான் நம்பி இருக்கோம். சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே ச தீமஹே தன்னோ துர்கி பிரசோதயாத். दीर्घ सुमंगली भव, दीर्घायुष्मान भव. अंबालोड कटाक्षम परिपूर्णमा कड़ेक्यों मनोरंजिता बल सिद्धि रस्तु. இவங்க தான் அந்த கல்யாணியோட அம்மா அப்பா போல இருக்கு மூசா. இதோ குருக்களே வராரு, அவர்கிட்ட விசாரிச்சலாம். சாமி, என்ன வேணும்? இப்ப வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போறாங்களே, அவங்க யாரு? நம்ம கவுண்டர் விட்டு வேலைக்காரன் துரையும் அவன் சம்சாரமோ? ஆமா, ஏன் கேக்குறேன்? அப்ப உங்க கல்யாணின்னு சொன்னது அவங்களோட ஒரே பொண்ணு, அவ பேரு தான் கல்யாணி. அவளுக்கு ஏதோ அபூர்வ சக்தி வந்திருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. பச்சை புள்ள சொல்படி பாம்பு கூட கேக்குதான். கலிகாலமா போயிடுச்சு. என்ன புள்ள மல மலன்னு வேலைய பாப்பியா? சோமேறித்தனமா உட்கார்ந்திருக்க. ஆயிரம் தான் சொத்து சொகம் இருந்தாலும் அத ஆண்டு அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லனா அத்தனையும் வீண் தானே? ஆமா புள்ள, சிலருக்கு குழந்தை இயற்கையாவே இல்லாம போகுது. நம்ம ஐயா மாதிரி வேற சிலருக்கு ஆண்டவன் கொடுத்துட்டு பறிச்சுக்கிறான். எல்லாம் அவங்கவுங்க விதி. எதனாலன்னு தெரியலங்க. வெளியூருக்கு கிளம்பி போன விவேக் ஐயா ஊருக்குள்ள பொணமாதான் செத்து கிடந்தாரு. அப்பேற்பட்ட மனுஷன் இப்படியா செத்து கிடக்குறது? அவரை பெத்த வயிறு கொஞ்சமா பத்திரிஞ்சிருக்கும். ஏதோ குலசாபம் போல இருக்கு. அதான் ஐயா குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க இப்படி அல்பாயசுல போயிட்டு இருக்காங்க. இதுக்கு பயந்துதான் ஐயாவோட அண்ணன் குடும்பம் ஏற்கனவே ஊரை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்கிறதுனாலதான் பாதுகாப்பு கருதி ஐயா மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து மாசம் மாசம் பௌர்ணமிக்கு பூஜை பண்ணிட்டு போறாரு. நீ வேலைய பாரு புள்ள. ஐயா வந்தாரு புள்ள. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா மந்திரவாதி இருக்காரா? உள்ளதான் யா இருக்காரு, போங்க.
வாங்க வாங்க. வருந்தத்தக்க சமாச்சாரம் தான். வந்து பார்த்த கண்ணீரும் கம்பளையுமா அழுகையும் ஓலமுமா உன் முகத்தை பார்க்க முடியல சங்கரன் பிள்ளை. அதுதான் சொல்லிக்காம வந்துட்ட. ரெண்டு நாள் ரெண்டு நாள் மனசுக்குள்ள அதே ஞாபகம். மனசை ஒருநிலைப்படுத்த முடியல, பூஜை பண்ண முடியல, மனசு இயல்பாவே இல்லை. விவேக் சங்கரன் பிள்ளையோட ஒரே ஒரு வாரிசு. இந்த மண்ணை மிதிக்காம தூரத்துல வச்சு பாதுகாப்பா வளர்க்கப்பட்ட 25 வயசு வாலிபன் இந்த ஊருக்கு வந்த ரெண்டாவது நாளே பொணமா போயிட்டான். ஏன் எங்க என்ன தப்பு நடந்துச்சு? எங்க ஆரம்பிச்ச குற்றம்? செத்தும் பரலோகம் போகாத அந்த சண்டாளி ஏன் உங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி வரா? உங்க வம்சத்தையே அழிக்கணும்னு ஏன் கங்கணம் கட்டிக்கிட்டு காவு மேல காவு வாங்குறா? ஏன் அவளுக்கு இந்த உயிர் பசை? போதும் சாமி போதும். இதுவரைக்கு அருந்த தாலிகளும் போதும், இதுவரைக்கு அல்பாயசில போன உயிர்களும் போதும். இனிமேலாவது இந்த ஊர் மண்ணு மேல அந்த பேயினால யாருடைய உடம்பிலிருந்து துளி ரத்தம் கூட சேர்ந்து கூடாது. எந்த மகனுக்காக இவ்வளவு சொத்து சுகத்தை நான் சேர்த்து வச்சனோ அந்த மகனையே ஆவி அழிச்சிட்ட பிறகு சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் மகனை அழிச்சு ஆவி அழிக்கிறதுக்கு அந்த சொத்து சுகம் பயன்படுத்துமே. ஆமா சாமி, இத்தனை நாள் நீங்க என் உயிரை காப்பாத்தினது பெருசு இல்லை, இந்த ஊர் மக்களை நீங்க தான் காப்பாத்தணும். அந்த பேய பத்தின பயம் துளி கூட இல்லாம இந்த ஊர் மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும். அதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் சரி, எத்தனை மந்திரவாதிகளை அழிச்சிட்டு வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் யாகத்தை செஞ்சாலும் சரி, அதுக்கு வேணுங்கிற பணத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க பண்ணுங்க. ஆமாங்க, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். நீங்க எதையாவது செஞ்சு எல்லாரையும் காப்பாத்துங்க. பௌர்ணமிக்கு பௌர்ணமி, எங்க ஐயாவை காப்பாத்துற உங்களால நிச்சயமா எங்களையும் காப்பாத்த முடியும். தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க. ஐயா கொடுக்கற பணம் இல்லாம ஊருக்குள்ள வீட்டுக்கு இவ்வளவுன்னு வசூல் பண்ணி மொத்த பணத்தையும் உங்ககிட்ட தரோம். அந்த பேய விரட்டுங்க. காசு பணத்துக்காக இல்லனாலும் நான் கத்துக்கிட்ட மந்திர வித்தைகளுக்கு சக்தி இருக்குதா இல்லையான்னு சோதிக்கணும்னா அந்த பேய நான் விரட்டி ஆகணும். சங்கரன் பிள்ளை, அந்த பேயால அதிகம் பாதிக்கப்பட்டது உங்க குடும்பம் தான். அதனால உங்க பண்ண வீட்டிலேயே பூஜையை வச்சு அந்த பேய அழைச்சு ஏன் இப்படி பண்றன்னு கேட்போம். காரணம் சொன்ன கையோட பரிகாரத்தையும் சொல்ல சொல்லுவோம். சொல்லலன்னா அந்த யாக குண்டத்திலேயே அதை சாம்பலாக்குவோம். கவலைப்படாம போ சங்கரன் பிள்ளை. இப்பதான் மனசுக்கு ரொம்ப தெம்பாவும் நிறைவாவும் நிம்மதியாம இருக்கு. நாங்க வரோம். வாங்க போலாம் வாங்க. நாலாம் பிறையில இருந்து அடுத்த நாலாம் பிறைக்குள்ள உன் பொண்ணுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல அவ உயிரே போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வண்டி எடு போலாம். தோரா ஒன்னதா வண்டி எடுப்பா. இல்லம்மா, என்னால வண்டி ஓட்ட முடியாதுமா. ஏன்பா, என்ன ஆச்சு? மனசு சரியில்லைம்மா. மனசு சரியில்லையா? ஏ மனசுக்கு என்னாச்சு? நானும் பாக்குறேன், கவுண்டரும் நீயும் மீஞ்சூர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க. என்னங்க
என்னங்க என்னமா இங்க வாங்கல என்ன ஆமா உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு ஏ என்ன ஆச்சு நேத்து மீஞ்சூர் போயிட்டு வந்து வழியில ஏதோ பாம்பு கடிக்க வந்துச்சு தோரையோட பொண்ணு கல்யாணி பாம்பை விரட்டி விட்டு உங்களை காப்பாத்தனதா சொன்னீங்க நானும் கூட கல்யாணி சின்ன பொண்ணு அவ எப்படிங்க பாம்பை விரட்டுவா அப்படினு சொல்லி நம்பாம கேட்டேன் நீ நம்பலங்கிறது எனக்கு தெரியும் இப்போ உனக்கு என்ன தெரியும் தோரை ஏதோ ஒரு மாதிரியா இருக்கான் கோயிலுக்கு போலாம் வண்டி ஏறறான்னு சொன்னா மனசு சரியில்லைங்கறான் ரெண்டு நாளா நீங்களும் சரியில்லை அவனும் சரியில்லை என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணாகல நல்லா தான் இருக்கும் இதோ இருக்கிற கோயிலுக்கு ஒரு நாள் நடந்து போக முடியாதா நான் ஒண்ணு கார்ல போகணும்ங்கிறதுக்காக சொல்லல உடனே தொண தொண ஆரம்பிச்சிடுவே கிளம்பு ஆமா ஆமா நான் பேச ஆரம்பிச்சாலே உங்களுக்கு தொண தொண பதா இருக்கும் சரி கிளம்பு ஏன் தோர என்னாச்சு உனக்கு இன்னும் கல்யாண பாம்பு விரட்டனதே நினைச்சிட்டீயா ஜோசியர் சொன்னது ஐயா கிட்ட எப்படி சொல்றது அவர்தான் யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னாரே தபார் தோர ஒரு சின்ன பொண்ணு போன்னு சொன்ன உடனே பாம்பு போகுதுன்னா அது ஆச்சரியமான விஷயம்தான் அதுக்கு அதே நினைச்சிருந்தா இப்படி போய் வேலையை பாரு போ இல்லையா எனக்கு மனசே சரியில்லை நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன்யா சரி போ யாருங்க வேணும் வணக்கம் தம்பி வணக்கங்க கவுண்டர் ஐயா உள்ள இருக்கங்களா ஆ இருக்காரு வேலை விஷயமா ஐயாவை பார்க்கணும் வெளியூர்ல இருந்து வரீங்களா ஆமா இருங்க சொல்றேன் தாதா அவர் வேலை கொடுத்தாலும் தோப்பு தரவுல தான் வேலை கொடுப்பார் நான் நினைக்கிறேன் அவர் எங்க வேலை கொடுத்தாலும் துரைய கவனிக்கிற தூரத்துல இருந்தா போதுமே வணக்கங்க வணக்கம் 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 யார் நீங்க பக்கத்துல நெருப்பூருங்க பழுப்பு தேடி வந்திருக்கோம் விசாரிச்சதுல ஐயா பேரை சொன்னாங்க அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம் ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எங்க பொழப்பு ஓடிடுங்க ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பேர் வேலை செய்யறாங்க வேலை எதுவும் இல்லையப்பா ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது உங்களை நம்பிதான் நாங்க இங்க வந்திருக்கோம் ஐயா யாரு என் பேரங்க பையன் வேணா ஒத்தாசையா வீட்டுல கூட மாட வேலை செய்யட்டும் நீங்க தோட்ட வேலையை பாருங்க ஆகட்டுங்க சம்பளம் ஏதாவது போட்டு கொடுக்குங்க சரிங்க உங்க பேரு அலாவுதீனுங்க என் பேரு மூசாங்க சார் வேலைப்பா ஐயா இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்த்துருக்கேன் சரிங்க இந்த பெரியவருக்கு தோட்டத்துல என்ன வேலை இருக்குங்கிறத பார்த்து செய்ய சொல்லு சரிங்க சரியா சரிங்க கூட போங்க நன்றிங்க கூட வாங்க Ah!
கையங்கடி. ஆமாங்கடா, நான் தான் கயல்விழி. என்ன உங்களாலையும் மறக்க முடியாது, உங்களை என்னாலையும் மன்னிக்க முடியாது. அழைப்புக்கு இறங்கி வந்த ஆவியே, போதும் உன் பிதற்றலை நிறுத்து. என் அலறலை அறிந்திருக்காத உனக்கு என் கோபம் பிதற்றலாகத்தான் தெரியும். பழங்கதை எல்லாம் பேசி உன் பழிவாங்கலை நியாயப்படுத்த முடியாது. ஏன் முடியாது? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அதுதான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விதைத்ததைத்தான் விதைத்தவர்கள் இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் தவறு செய்திருந்தாலும் உனக்கு பலியான உயிர்கள் தண்டனையாக இருக்கட்டும். இனிமேல் யாரையும் கொல்லாதே. நீ யாரடா எனக்கு ஆணையிட? சுடுகாட்டை சுற்றி வந்து நீ கற்றுக்கொண்ட மந்திரம் என் சுதந்திரத்தை தடுப்பதா? காசுக்கு உடுக்கை அடிக்கும் நீ என் வேட்டைக்கு தடை போடுவதா? என் கனவுகளை களைத்து போட்டவர்கள் குலத்தை நீ தடுத்து நான் அழிக்காமல் விடுவதா? வேண்டாம் கயல்விழி, என் கோபத்தை கலராதே. வேண்டாம் மந்திரவாதி, நீ என் பொறுமையை சோதிக்காதே. உன் அழைப்புக்கிணங்கி நான் இங்கு வரவில்லை, உன்னை எச்சரிக்கவே வந்திருக்கிறேன். எனக்கு வேண்டியது கிடைக்கும் வரை, என் கோபம் அடங்கும் வரை இந்த ஊர் எனக்கு வேட்டைக்காடாகத்தான் இருக்கும்.